இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 29:2 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் இந்த காலை வேளையில அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்துவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நம்முடைய தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். வாருங்கள், இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற கர்த்தரை நாம் ஒருமனப்பட்டு ஆராதிக்கலாம். சந்தோஷமா எங்களோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் நீரங்களை தேடி வந்தீர், எங்களுடைய சிறையிருப்பை மாற்றினீர், சிறுமையான எங்களை உயர்த்தி மகிழ்ந்தீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடுவோமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜானம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சோர்வுகளுக்கு நீங்க இருக்கிறீங்க? செங்கடல் போன்ற தடைகள், அதன் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை இஸ்ரவேலர்களை பார்வோன் துரத்தி வந்தது போல உங்களை அநேக காரியங்கள் துரத்தி வந்து கொண்டே இருக்கிறதா? அதை தாண்டி உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களா? அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே நுழைவதற்கு ஓ இத்தடையாயிருந்த யோர்தானைப் போல, எருகோவைப் போல ஒரு தடைக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளிலே நமக்கு வாக்குரைக்கிறார், நான் உனக்கு முன்பாக செல்கிறேன். ஆம், நம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வழிகளிலே நமக்கு முன்பாக சென்று நமக்காக வழிகளை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார்.
அவாந்திர வழியிலே ஆறுகளையும் மனாந்திரத்திலே வழியையும் உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவரை சந்தோஷமாய் நாம் ஆராதிக்கலாமா? அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி திரும்ப பாடுவோம். செங்கடலை நாங்கள் கண்டு சோர்ந்து போன ஆண்டவரே, யோர்தானின் நிலை கண்டு நாங்கள் அஞ்சி இருந்தோம், ஆனால் நீங்கள் எங்கள் முன்னாடி போறேன்னு எங்களுக்கு வாக்கு பண்ணினதுனாலே சந்தோஷமாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளை ஆண்டவரை உயர்த்துவோமா? செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே சொல்லுவோம், நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே சொல்லுவோமா, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ நீர் தேவன், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர். ஓ நீர் பரிசுத்தர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆராதிப்போம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார் சொல்லுமா? எல்லாரும் உமக்கொப்பானவர் யார்? இந்த கால வேளையில உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்களோடு கூட இணைந்து வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து
உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இன்றும் எங்களை நேசித்திட. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் சொல்லுவோமா, உமக்கொப்பானவர் யார். விடுதலையோட கர்த்தரை உயர்த்தி, உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா, என்னை நினைந்து விசாரித்து நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. சொல்லுவோமா, இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, இயேசு என்ற திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, இயேசு என்ற திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவமே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரை நாம் துதித்து கொண்டே அந்த அளவுக்கு அவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்களாம். நாம் சங்கீதத்தில் வாசித்தோம், 29:2, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். எஸ், இந்த கால வேளையில் நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை தொழுது கொள்வோமா, அவரை தொழுது கொள்வோமா. சங்கீதக்காரனாக தாவீது அழகாக சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ விழி, என் ஆத்துமாவே நீ ஆயத்தப்படு, ஆண்டவர் ஆராதி, அவரை சார்ந்து கொள், அவரை நோக்கி அமர்ந்திரு. அவர் பேசுகிறார். இன்னைக்கு நாமளும் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல சொல்ல போகிறோம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு அவரை துதி. ஏன்னா அவர் செய்த சகல உபகாரங்கள், சகல உபகாரம், அதற்கு நாம நன்றி சொல்லணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமா இணைந்து அவருக்கு நாம நன்றி செலுத்த போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. Sheran tararo
பரிசுத்த நீரே என் ஆத்துமாவே கர்த்தரை தூதி முழு உள்ளத்தோடே அவன் நாமத்தை சோதரி பரிசுத்த நீரே நீரே நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் நீ துதித்திடுவே என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் நீ துதித்திடுவே என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு என்னை கைவிட்டாலும் உன் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேனே சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன் பலனற்ற நேரம் பலனாய் வருவேன் நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேனே சொந்திடாமல் உம்மை உயர்த்திடுவே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தரையே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே அவன் நாமத்தை சோதரி பரிசுத்த அன்பில் சிறந்தவர் தயவில் பெரியவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுதிடுவோம் ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய எல்லாவற்றாலும் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திடுவோம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி அப்பா நீர் அன்பில் சிறந்தவர் தயவில்
பெரியவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம் கிருபையினா என்னை உயர்த்தின தேவனே வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவே நீர் அன்பில் சிறந்தவர் தயவில் பெரியவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுதிடுவே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தரே துதி என் முழு உள்ளமே ஸ்தோத்தரி பரிசுத்த நிறே என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு நினைவு கூறுகிற ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொன்றா எண்ணி இந்த காலவெல்ல உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தெய்வமே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் நீர் சிறந்தவர் நீர் சிறந்தவர் நீர் பெரியவர் உம்மை போல வேறொருவர் இல்லை அப்பா உம்மை போல வேறொருவர் இல்லை எங்களை நடத்தினவரே எங்களை நடத்தி கொண்டிருப்பவரே எங்களை இனிமேலும் நடத்த போகிற எங்கள் எபெனேசரே எங்கள் எபெனேசரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா I worship you Lord hallelujah hallelujah oh hallelujah உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எசையா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே hallelujah 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 நன்றி தெய்வமே இயேசுவே நன்றி தெய்வமே நேசையா என்றச்சஹா உம்மை நான் ஆராதிக்கிறேன் என் வாழ்நாளெல்லாம் உங்களை நான் போற்றிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாமே தொழுது கொண்டே இருப்பேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் பெரியது ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் பெரியது ஆண்டவரே இரக்கம் காலைதோறும் புதிதாக இருக்கிறது அப்பா ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா Hallelujah Hallelujah my aradik Hallelujah They are new every morning New every morning Great is thy faithfulness oh Lord Great is thy faithfulness Your steadfast love of the Lord never ceases Your mercies never
sudden. Day I knew every morning, knew every morning. Great is thy faithfulness, O Lord. Great is thy faithfulness. Kaalai thorum pudhiyavaigal, kaalaiyil pudhiyavaigal, um anbu periyathu. கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. Yes, Jesus, we worship you. We praise you, Lord. நாமத்தை நாங்கள் உயர்த்துற ஆண்டவரே. உங்களை பாடி போற்றுகிறது எவ்வளவு ஆனந்த ஆண்டவரே. Yes, Lord. எவ்வளத்தின் ஆழத்தில் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் அதரிசனமான தேவனுடைய தட்சரூபமானவர். ஆமாண்டவரே, காண முடியாத பிதாவை தன்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தினவர் ஆண்டவரே. இந்த பூமியில எங்களுக்காய் நீர் வெளிப்பட்டீர், எங்களுக்காய் நீர் சிறுமையை மனதார ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, மீண்டும் எங்களை சேர்த்துக் கொள்ளும்படி சீக்கிரத்தில் நீர் வரப்போகிறீர். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. Yes, Jesus, we worship you, Lord. Hosanna, Hosanna, நீர் உயர்ந்தவர் இயேசுவே. Hosanna, Hosanna, நீர் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு ஆதரிசனமான தேவ நீமா தேவனுடைய தட்சரூபமே சகலமும் உண்மை பணிந்திடும் நீர்மாட்சிமை Yes.
உம்மை பணிந்திடும் நீர் மாட்சிமை நிறைந்தவரே உமக்கும் முன்பாக எவரும் இல்லை உமக்கு பின்பாக இருப்பதில்லை சகலமும் உம்மை பணிந்த ரகசியமாண்டவரே சகலமும் உம்மில் நிலை நிற்கும் நித்திய ஆளுநர் ஆண்டவரே இந்த வேளையிலும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மகிமையின் நம்பிக்கை நீரல்லவோ பூர்வ ரகசியமும் நீரல்லவோ சகலமும் உம்மில் நீலை நிற்கும் நீர் நித்திய ஆளுநரே சொல்லுமா மகிமையின் மகிமையின் நம்பிக்கை நீரல்லவோ பூர்வ ரகசியமும் நீரல்லவோ சகலமும் உம்மில் நீலை நிற்கும் நீர் நித்திய ஆளுநரே நீர் உயர்ந்தவர்
ஞானத்திற்கு பாத்திரரே நீர் ஒருவரே பரிசுத்த மகிமைக்கு பாத்திரரே உம்மை அல்லாமல் வேறே நாமம் இப்பூவில் காணவில்லை இயேசு அல்லாமல் வேறே தெய்வம் இனியும் காண்பதில்லை உம்மை அல்லாமல் வேறே நாமம் இப்பூவில் காணவில்லை இயேசு அல்லாமல் வேறே தெய்வம் இனியும் காண்பதில்லை நீர் ஒருவரே பெரியவர் கனத்திற்கு பாத்திரரே நீர் ஒருவரே பரிசுத்த மகிமைக்கு பாத்திரரே எஸ் லார்ட் ஜீசஸ் வி வர்ஷிப் யூ எஸ் லார்ட் வி வர்ஷிப் யூ அலோன் ஆர் வர்தி லார்ட் யூ அலோன் ஆர் வர்தி லார்ட் மகிமையின் தேவனே எங்கள் மத்தியிலே வாரும் அப்பா Hosanna means Lord come கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நிர்வாரம் 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 ஆண்டவரே எனில் நிர்வாரம் அப்பா என் வீட்டில் நீ வாங்காண்டவரே உங்க பிரசனம் இன்னும் வேணாண்டவரே கேளுங்க மகிமை என்ன எனக்கு வேணாண்டவரே என்னிலே நிரம்பும் அப்பா என்னிலே நிரம்பும் அப்பா You're all I need, Jesus, you're all I need, you're all I need, you're எதிர்பார்ப்பு நீங்க
எங்களுக்கு நீங்க வேணும்பா, உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையா கேளுங்க. இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் சாங், இது ஒரு பாடலா அல்ல, இது உங்களுடைய ஏக்கமா மாறட்டும். தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான வனாந்திரத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறாரே. இந்த நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் உங்க மாம்சம், உங்க ஆவி, ஆத்மா வாஞ்சிக்கட்டும். ஆண்டவரே, ஐ நீட் மோ, எனக்கு நீங்க போதும்பா, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எஸ் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை கொடுக்கிறார். முழுவதுமாய் விட்டு கொடுத்து பரிசுத்த சன்னிதானத்துல எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதித்தோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தோம். நிச்சயமாகவே இந்த ஆராதனை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வாரத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்ததான அறிவிப்புகளை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கும், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஒரு விசேஷித்த ஆராதனை, ஒன்லி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம், ஒரு சுகமளிக்கிற ஆராதனையாக இதை நாங்கள் நடத்த ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். அதற்கான காரியங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் திருச்சி பட்டணத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், மாலை வேளையிலே நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அதற்குரிய முகவரி மற்ற காரியங்கள் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்பாய் நாங்கள் அழைக்கிறோம். இது சபை பாகுபாடற்று எல்லாருக்குமான ஒரு கூடுகையாக நாங்கள் நடத்துகிறோம். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை எல்லாரையும் நிரப்ப வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நடத்துகிறோம். அதனாலே நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம், லைவ் பண்ணுறோம். ஸோ அந்த நேரலையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம அறிந்திருக்கிறபடி வேதபாட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிப்ளிக்கல் மந்த்ஸ், வேதாகமத்தில் இருக்கிற மாதங்களை குறித்து தான் அந்த தலைப்பின் கீழாக அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை கலந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அது ஆன்லைனில் தான் நடக்குது. சரியாக 7 புதன்கிழமை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே உங்களுடைய வேலைகளை முடித்து ரெஸ்டாக இருக்கிற ஒரு நேரம். அநேக காரியங்களை நீங்கள் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள, கர்த்தர் எப்படியெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறார், என்ன மாதிரியெல்லாம் அந்த நாட்களில் கர்த்தர் நடத்தியிருக்கிறார், அந்த மாதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, நிறைய விஷயங்களை இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் 7 காலை 8 மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நீங்கள் காலை 8 திரையில் காட்டப்படுகிற இந்த முகவரியில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் மகிமையின் ஐஸ்வர்யம், ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த மகிமையின் ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். நாம் பார்த்தோம், நம்ம ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க அவருடைய இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தின் திரை வழியாய் நமக்கு வழி உண்டாயிருக்கிறது. முதலாவது பார்த்தா ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டோம். ஆசாரியன் அப்படின்னு சொன்னால் அவன் மகா பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைகிற அந்த சாக்கியத்தை பெற்றவன். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி உண்டாயிருக்குதா? புறஜாதியாக இருக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட வழி இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தின் திரை வழியாய் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர்வதற்கு
தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதுதான் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி அவருடைய மாம்சத்தின் திரை வழியாய் நம்மை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைவதற்கு கிருபை செய்தார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிருபாசன தண்டையிலே சேருவதற்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர், இதைத்தான் நம்ம கடந்த வாரத்தில் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பின் கீழான செய்தியிலே நாம் தியானித்தோம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை, அல்லது எப்படி சொல்வது, அந்த மகிமையுள்ள வாழ்க்கை என்ன, எப்படிப்பட்டது என்பதை நாம் அதிகமாய் விளங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஆராதனையில் கலந்து கொள்றோம், நம்ம வந்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுறோம், இந்த லெந்து நாட்கள் என்று சொல்றோம், கிறிஸ்துமஸ் இப்படி நிறைய சொல்றோம். ஆனால் அதன் பின்னணியில நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, கிறிஸ்து பிறப்பினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன என்பதை அநேக நேரங்களிலே நாம் தியானித்து அதை சிந்தித்து அதை நமக்காக எடுத்துக்கொள்ள தவறிவிடுகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாய் நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். அப்ப இப்ப கிறிஸ்து எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார் என்று சொன்னா எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு, மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை, ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் அதை குறித்து தான் அதிகமாக நம்ம தியானிக்கிறோம். அப்போ எனக்குள்ளே கிறிஸ்து வந்தபடியினாலே எனக்கான மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, எனக்கான மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, கர்த்தருக்கு பிரியமானவர்களே. கொலோசியர் 1:27 நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், சீக்ரெட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது அந்த மிஸ்ட்ரியை, அதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கெடணும், அதற்கு நிறைய காரியங்கள் செய்யணும். ஆனால் பாருங்கள், தேவன் என்ன செய்தாராம், பிதாவாகிய தேவன் அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார், அப்பா உனக்குள்ளே என்னுடைய ஒரே பிறனை குமாரனாக இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணி உனக்கு மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, அது ரகசியம், அது எல்லாருக்கும் புரியல, அது மிஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு. அப்போ எனக்கு மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இந்த நாட்களில் அதைதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஆவிக்குரிய விதத்தில் அதை நாம் தியானித்தோம். ஒருவேளை நம்ம நிறைய நேரத்தில் நினைச்சிடுறோம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமன ஆவிக்குரிய வாழ்க்கை என்று மட்டுமே நாம் நினைச்சிடுறோம். உலகத்துக்கும் உலக பிரகாரமான அல்லது உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஆண்டவருடைய அந்த மீட்பு, சிலுவை, மரணம் இதெல்லாமே பரலோக ராஜ்யத்திற்கு மட்டும்தான் அப்படி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை கர்த்தருக்கு பிரியமானவர்ல, அது பரலோக ராஜ்யத்திற்கு அது முதன்மையான காரியம். அடுத்து, இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில என்ன சொன்னா, அவர் வந்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ற வரைக்கும் இந்த பூமியில தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவருடைய பிறப்பும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்பது வெறுமன பரலோக ராஜ்யத்திற்கு மட்டும், இந்த உலகம் முடிஞ்ச பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் வாழும் பொழுதும் தேவன் அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகல ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம், கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அது அந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை பரலோகத்துக்கும் உரியது, இந்த பூமிக்குரிய ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த மகிமை ஐஸ்வர்யத்தினுடைய இரண்டாவது பகுதியில இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கால வேளையில இந்த செய்தியை கேட்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்ப இந்த பூமியில அவருடைய பிள்ளையாய் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிற காரியங்கள் என்ன என்ன என்று சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். All the blessing have been given to me
in Christ கிறிஸ்துவுக்குள் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 அதை நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் தெளிவாக எபேசு சபைக்கு எழுதுகிறார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த எபேசு பட்டணத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஹார்பர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பிஸ்னஸ் துறைமுக பட்டணம், நிறைய தொழில் வளம் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய காரியங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தபடினால உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய நேரம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, அந்த இரட்சிப்பின் வாழ்க்கை என்று சொல்லி வரும் பொழுது அநேக காரியங்களை நாம் இழக்க வேண்டி இருக்கிறது உண்மை. அதை நாம் மறுக்கவே இல்லை. அதனால என்ன நினைச்சோம், இந்த பூமியில் நமக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இல்லை, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நமக்கு பங்கு உண்டு. உலகம் தருகிறதுபடி ஆண்டவர் தருகிறது இல்லை, இதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இன்னொன்று, நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இருந்தப்போ இந்த உலகம் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருந்துச்சு. அதற்குள்ளே நன்மையே இல்லை, அதுக்குள்ளே தீமையும் சாபமும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பூமியின் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன தான் இருக்குது, நன்மை தான் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு, பிசாசு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவனா இருக்கிறான். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் என்ன இல்லை, வேதனை இல்லை. ஆனால் உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில், உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனையும் சாபமும் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த ஆவிக்குரிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சோம், அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நினைத்துறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த ஆவிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க, அல்ல இந்த ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாய் நீங்க மாற்றப்பட்டுட்டீங்கன்னா, வெறுமன பரலோகத்திற்குரிய அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. பூமிக்குரிய நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய நேரம் இந்த புரிதல் நமக்கு இல்லை, அநேக நேரங்கள் இதை நம்மளால நம்ப முடியல. Many times we could not believe this, but இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், we need this understanding, our minds need to be renewed. இந்த புரிதல் நமக்கு அவசியம். நம்முடைய மனசு புதுப்பிக்கப்பட வேண்டும். எதனால, எனக்கு இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பிக்கிறேன். எசேயா 53:4 ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். எசேயா 53:4-5, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எனினும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் இயேசையா எழுதுகிறார். 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அப்ப இந்த இடத்துல சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை இயேசைய தீர்க்க தரிசி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமா என்ன நமக்கு வந்திருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் வந்திருக்கிறது. அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, அவர் சிலுவையில கொடுத்த, அவர் சிலுவையில எனக்காய் சம்பாதித்த சுகம் எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன்.
மகிமை நம்பிக்கை அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி வாசம் பண்ணுகிறதுனால எனக்கு வந்த அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? என் சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் இந்த புரிதல் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த கிரீக் வேர்ட் பார்த்தீங்கன்னா சோசோ அப்படிங்கிற அந்த வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோசோ அப்படின்னு சொன்னால் சேவ். இந்த இடத்துல பிசிக்கல் ஹீலிங், டெலிவரன்ஸ், ரட்சிப்பு, சரீரப்பிரகாரம். அந்த ரட்சிப்புங்கிறது சரீரப்பிரகாரமான விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஆவிக்குரியதில் மட்டும் இல்லை, சரீரப்பிரகாரமாகவும் சுகத்தை அனுபவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் நிமித்தம் அவர் சரீரத்தில் உண்டான அந்த காயத்தின் தழும்புகளுக்குள்ளே அந்த சுகத்தை வச்சிருக்கிறார். அந்த தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமாகிறோம். நாம பரலோகத்துக்கு போயிட்டா நமக்கு மாம்ச சரீரம் இல்லை. இந்த மாம்ச சரீரம் இந்த பூமிக்குள்ள வாழும் பொழுது மட்டும்தான். அப்ப இந்த மாம்சத்துக்குரிய சுகத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது பரலோகத்துக்கு நான் போன பிறகு அல்ல, இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இந்த மகிமை ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரத்துக்குரிய சுகம், வியாதி, வேதனை, சாபம், இது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை மீட்டு இருக்கிறார். களத்தில் நாம் வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். பரலோகத்தில் நமக்கு சாபமே கிடையாதுங்க. பரலோகத்துக்குள்ள போயிட்டோம்னா அங்க ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆண்டவருடைய சன்னிதானத்துல பிசாசின் கிரியைகளுக்கு வேலையே இல்லை, அது நுழையவே முடியாது. அப்ப ஏன் அவர் சாபமானாரு? இந்த பூமியில நான் கொஞ்ச காலம் வாழ போறேன், அவருக்காக நான் வாழ போறேன், அவருடைய நாமத்திற்கு மகிமையா நான் வாழ போறேன். அவர் என்னை வந்து பரலோகத்து ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளும் வரைக்கும், அவர் என்னை எடுத்துக்கொள்ளு வரைக்கும் இந்த பூமியில நான் வாழணும். இந்த பூமியில நான் வாழும் பொழுது இந்த உலகத்தானாய் அல்ல, அவருக்குரியவனாய். அதுதான் இந்த ஆவிக்குரியங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்குரியவனாய், இந்த ஆவிக்குரியவனாய் இந்த பூமியில நான் வாழணும். அப்ப இந்த உலகத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எனக்கு என்னுடைய சரீரத்துக்கு தேவன் தம்முடைய காயத்தின் தழும்புகளாலே சுகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். வெறுமன சுகம் மட்டும்தானா? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பவுல் எழுதுறார், யார் நிமித்தம் தரித்திரானாரா? நம் நிமித்தம். நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு. பரலோகத்தில் ஐஸ்வர்யம் தேவையே இல்லை, ஏன்னா அங்க எல்லாமே என்னது நிறைவா இருக்கு, கர்த்தர் அங்க இருக்கிறார். ஆனா இந்த பூமிக்குள்ள நீங்களும் நானும் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? ஃபினான்ஸ் தேவை, பொருளாதாரம் தேவை. அப்ப ஆண்டவர் நம்மை அந்த தரித்திரம் என்கிற அந்த நிலையிலிருந்து மாற்றி ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிருக்கார். அதனாலதான் சிலுவையில அவர் தரித்திரரானார், அவர் தரித்திரரானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வஸ்திரங்கள் நமக்கு எதை காண்பிக்கிறது? எபேசியர் நம்ம வாசித்தோம், இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய சரீர சுகம், ஆவிக்குரிய பொருளாதாரம், இது இதுதான் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வரணும். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், வெறுமன பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, வெறுமன சுகம் அல்ல, ஆவிக்குரிய த்ரூ கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், அவர் மகிமையின் நம்பிக்கை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், ஞானத்தை வச்சிருக்கிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாட்களில இதை நாம சரியான விதத்திலே புரிந்து கொள்கிறது இல்லை. இன்னொரு புகழம் பார்த்தா இந்த காரியங்கள் எல்லாம் தவறாய் திரித்து போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது ஒரு சைடு இருக்குது. அதனால இந்த பொருளாதாரம், இந்த ஆசீர்வாதம், இந்த சுகம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சந்தேகம் வருகிறது. பிசாசனுடைய தந்திரம் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த எல்லாவற்றையும் ஞானமா குழப்பி, நம்மளை குழப்பி நம்மளிருந்து அப்படியே விளக்குறான். எப்படி ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த அந்த மேன்மைய அவன் அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து விளக்கினானோ, அதே போல இந்த காலகட்டத்தில் சிலுவையின் மூலமாய், சிலுவையில கிறிஸ்து மரித்ததன் மூலமாய் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நம்மளிருந்து நம்ம அதை அனுபவிச்சிடாதபடி அதை வஞ்சித்து
நம்மிலிருந்து அவன் திருடி கொண்டிருக்கிறான். நம்ம தந்து அதை என்ன செஞ்சிடறான், விலக்கி வைத்து விடுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த நாட்களில் நம்முடைய கண்களை திறக்கிறான். நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய உரிமை. சரீர சுகம் நம்முடைய உரிமை, பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய உரிமை, நல்ல ஞானம் அறிவு நம்முடைய உரிமை. இது எல்லாமே தேவனாலே கிறிஸ்துவினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில அவருக்கு மகிமையாய் வாழும்படி, அவருக்கு மகிமையாய் வாழும்படி. இதெல்லாம் வந்தோடனே நீங்க உலகத்தான போல வாழக்கூடாது, அவருக்கு மகிமையா வாழணும். இதை நீங்க அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி வராங்க. எல்லாரும் அந்த அந்த 3000 பேர் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு பின்னாடி பாருங்க, அந்த விசுவாசிகள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. எல்லார்ட்டையும் போய் அப்போஸ்தலர் கேட்டாங்களா? இல்ல, இவர்களாகவே மனப்பூர்வமா கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலே அவர்களை அவரை தங்களுடைய பொருளாலே தாங்குகிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவரோடு இருந்தாங்க. தங்களுடைய பொருட்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் பணத்தினாலும் சப்போர்ட் பண்ற பீப்புள் அவருக்கு இருந்தாங்க. ஆனா இது எந்த இடத்துலயுமே ஆண்டவர் பாருங்க இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அது அது தேவன் அவருக்கு தெரியும். அதே சமயத்தில் அது எங்க இருக்கணும் அப்படிங்கறது ஆண்டவருக்கு தெரியும். எந்த லெவல்ல அது இருக்கணும்? இந்த கால வேளையில இந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நீங்களும் நானும் பிச்சைக்காரனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா அந்த தரித்திரத்தை மேற்கொள்ளும்படிதான் கர்த்தர் சிலுவையில ஐஸ்வர்யவானா இருந்த அவர் தரித்திரமானார். இந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்கும் தான் அவர் காயத்தின் தழும்புகளை என்ன செய்தார், நமக்கு சுகத்தை உண்டு பண்ணினார். இது எல்லாமே மகிமையின் ஐஸ்வர்யம். இது எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இது தேவன் நமக்கு வச்சிருக்கிறது. பிசாசு வஞ்சித்து இன்னைக்கு என்ன செய்யறான், அதை நம்மிலிருந்து எடுத்துறான். ஒரு கூட்ட ஜனம் அதை பார்க்குது, அந்த பொருளாதாரத்தை, அந்த அந்த மேன்மையை, அந்த உயர்வை, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, என் மூலமாக இது உனக்கு வருதுப்பா, நீ என்ன விசுவாசி, உனக்குள்ள நான் மகிமையை நம்பிக்கையாக இருக்கிறேன், இருந்து இதெல்லாம் உனக்கு நான் வச்சிருக்கிறேன், எடுத்து அனுபவி. அப்போ இந்த நாட்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் நான் இந்த முதல் பகுதியில் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, எத்தனை சமாதானமற்ற சூழ்நிலைகள், தரித்திரமான சூழ்நிலைகள், உரிமை இழந்திருக்கிற ஜனம், இப்படி நம்மை சுற்றி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவைகளின் மத்தியில வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டது போல அழகா போய் கொண்டிருக்கிறது. காரணம், மகிமை நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து உங்க வாழ்க்கையை திட்டம் பண்றாரு. அவர் திட்டம் பண்ணாத சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதா, அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், என்ன நீங்க எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, இது என்னுடைய வாழ்க்கையில இருக்குது ஆண்டவர், இது உங்க திட்டமே இல்லையே ஆண்டவரே, இது சாபமான காரியமே ஆண்டவரே, இது ஒரு வேதனையான காரியமா இருக்குதே, எனக்குள்ள வாசமா இருக்கிறவரே, இவைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க. நம்ம அடிக்கடி தியானித்திருக்கிறோம் யாபேசுடைய ஜபம், தேவர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என் தாய் என்னை வேதனையோடு பெற்றா. அந்த நிலையை அந்த யாபேஸ் மாற்ற விரும்புகிறார். நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, இவைகள் எல்லாமே ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமானவர்ல. இது நம்ம இது இந்த ஒரு ஐடியாலஜிக்குள்ள நம்ம வர்றது இல்லை. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய விதத்திலே தேவன் நம்மை இவைகளை கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இவைகளை கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையதுதான். அப்ப இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் படைத்தார். மனுஷன் தான் அதை இழந்து போனான். மனுஷன் தான் அந்த உரிமையை கொண்டு போய் பிசாசுக்கு கொடுத்தான். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் போய் பிசாசனிடத்துல கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு அவன் தனக்குரியதை பிசாசனிடத்துல கொடுத்துட்டு அவங்கிட்ட போய் நின்றுகிட்டு இருக்கிறான். பிசாசு அவனை ஆசீர்வதிக்கிறத போல் ஆசீர்வதித்து அவனுக்குள்ள சாபத்தையே வச்சு 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 அவன் அப்படியே பிடித்து வைத்திருக்கிறான்.
ஆனால் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், சரீரத்துக்குரியது, ஃபினான்ஸ், உங்களுடைய ஃபியூச்சர், எல்லாவற்றிற்குமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் இதை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாட் ஓன்லி இன் ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ இன் பிசிக்கல், சரீரப்பிரகாரமாக நாம் அனுபவிக்கணும். சரீரப்பிரகாரம் நாம் அனுபவிக்கணும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அதை நம்ம கிளைம் பண்ணணும். முதல்ல அந்த உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, அதான் பிரச்சனையே. அந்த உரிமை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா நான் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்ப பாருங்க, இந்த ஜிபே எல்லாம் பண்ணா நமக்கு ஒரு ஒரு ஸ்கிராச் இது மாதிரி ஆஃபர் மாதிரி கொடுக்குறான். அதை நான் ரொம்ப பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல இருக்கு, அதுல இருந்து வர்ற அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நமக்கு அது யூஸே ஆகாது. அந்த மாதிரி ஆஃபர் தான் நிறைய கொடுத்துருப்பான். நீங்கள் போய் இந்த ப்ராடக்ட் வாங்கினா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்வா. அந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையே படாது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னே கூட நிறைய நேரம் தெரியாது. இதில் நான் என்ன சொல்ல வரேன், அப்போ அந்த ஸ்க்ராட்ச் கார்டு எனக்கு வந்துருச்சு, அதை நான் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தாதான் அதுக்குள்ளே என்ன ஆசீர்வா அதுக்குள்ளே என்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியும். அது போலதான் மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. அவரே எனக்குள்ள வாசம் பண்ணி அந்த ஐஸ்வர்யத்தை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை எனக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. எனக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த அந்த புரிதல் எனக்கு இருந்தாதான் நான் அதை தேடுவேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை? அந்த புரிதல் எனக்கு இல்லை. தேவன் இந்த நாட்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். தேவன் இந்த நாட்களில் நமக்கு மாற்றி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த எல்லைகளிலே தேவனுடைய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, இந்த இடத்துல தேவனுடைய கரம் எனக்கு தேவை. உங்களுக்கு எங்கெங்க என்னன்னு தேவன் தெரியும். நீ நம்ம தெரிந்து கொள்ள முடியாததோ அல்லது புரிந்து கொள்ள முடியாதவர்களோ அல்ல. உங்களுக்கு எனக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமை இன்னைக்கு நீங்க கிளைம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல கிளைம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவோட சிலுவை வீணாய் போயிடக்கூடாது. கிறிஸ்துவோட சிலுவை வீணாய் போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குரிய மேன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள மேன்மை என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் நான் அதிகமா உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ முதலாவது பார்த்தோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், அதுக்குள்ள எல்லாமே வந்துருது. சகலங்கிறதுக்குள்ள எல்லாமே வந்துருது. இரண்டாவது காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம், எனக்கு ரொம்ப இந்த பிடித்திருந்தது. இந்த செய்தியை நான் கொடுக்கறதுக்கு ஆதாரமாக இருந்தது இந்த பார்ட்டு தான். இதை வைத்து தான் இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு உருவாக்கி கொடுத்தார். இப்போ உனக்குள்ள என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, என்னாகமம் 14:9 என்னாகமம் 14:9, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு பகுதி தான். கர்த்தர் என்ன சொல்றார், நீ ஒரு 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்து கொண்டு 12 பேரை நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்துக்கு அனுப்பி, அது எப்படிப்பட்ட தேசம் என்பதை அவங்கள பார்த்துட்டு வர சொல்லு. நான் எப்படிப்பட்ட தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேங்கிறத அவங்கள போய் பார்த்துட்டு வர சொல்லு. ஸோ நிறையா கர்த்தர் காரியங்களாக சொல்லி அனுப்புறார் மோசே மூலமாக. ஸோ மோசே 12 பேரை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அனுப்புறார். ஸோ அனுப்பிச்சிட்டு வந்து 12 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே அங்கே இருந்த கனி இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அதுக்கு சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் 10 பேர் என்ன சொல்லிடுறான், அதை நம்மளால் பிடிக்க முடியாது, அந்த காணாரை நம்மளால் பிடிக்க முடியாது, அங்கே இருக்கிறவர்கள் வந்து ரொம்ப பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, எறும்பை போல் இருந்தோம், அப்படி இருந்தோம், புழுவை போல் இருந்தோம், அப்படி இப்படின்னு சொல்லி அழுது எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த வனாந்தரத்திலே சாக போகிறோம்னு சொல்லி கர்த்தர் சந்தோஷமாக அவங்களை அனுப்பிச்சுவார். இவங்க எல்லாரும் போய் அங்கே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் இருக்குது பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சா, இவன் போய் அவன் வந்து ராட்சசனாக இருக்கிறான், இவன் வந்து இப்படி இருக்கிறான், ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், ஐயோ நம்ம போனோம்னா கண்டிப்பாக செத்துருவோம், நம்ம இந்த வனாந்தரத்திலே சாக போகிறோம் அப்படின்ட்டாய். ஆனால் அதில் 2 பேர், அதில் காலேப் சொல்கிறது தான் இந்த நம்ம வாசித்த பகுதி. இதில் என்ன நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா, காலேப் சொல்கிறாரு அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இன்னும் அவங்க யுத்தம் பண்ணல,
இன்னும் அந்த கானானை பிடிக்கல. ஆனால் காலேப் சொல்கிறாரு, நான் போயிட்டு வந்துட்டோம், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், நீங்கள் பயப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, அவங்க இருக்காங்களே இவங்க இருக்கிறாங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. இந்த கானானை காத்து கொண்டிருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினாலே நீங்கள் எந்த எல்லைகளுக்குள்ளே போனாலும் சரி, அங்கிருக்கிற இருளின் ஆதிக்கம் அந்தகார வல்லமை விலகி போகும். அன்பான மகனே மகளே, கிறிஸ்துவுக்குள்ளான இரட்சிக்கப்பட்டவர்களே, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களே, உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு இருளான எல்லைகளுக்குள்ளே சென்றாலும் அங்கிருக்கிற வல்லமை, நீங்க சென்றது நிமித்தம் அங்கிருக்கிற வல்லமை விலகி போயிடும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள யார் இருக்கா? மகிமையின் கிறிஸ்து இருக்கிறார். இந்த 12 பேர்ல இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மட்டும்தான் இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. இந்த 10 பேரால் அதை நம்ப முடியல. அதனால தான் நான் சொன்னேன், இது மிஸ்ட்ரி, இது புரிந்து கொள்றது ரொம்ப கடினம். ஆனா தேவன் புரிய வைக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய கண்களை திறந்து பார்க்கிறார். ஐயோ, அதுவா ரொம்ப மோசமான ஏரியா, இதுவா ரொம்ப மோசமான ஏரியா. அநேக மிஷினர்களுடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை நான் சாட்சியா பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாகாலாந்து பகுதி, அது நாகாலாந்து தேசம் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக நாகா அப்படிங்கிற ஒரு ட்ரைப்ஸ் இருக்கிற ஒரு பகுதி தான். அந்த ஜனங்கள் எப்படின்னா மனிதர்களை கொன்று புசிக்கிற அல்லது சாப்பிட்ற ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மிஷினரிகள் வந்து அங்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறாங்க. மனிதர்களை கொன்று தின்று கொண்டிருந்த ஜனங்கள் பாருங்க, இன்னைக்கு அவங்க அவங்களுடைய லைஃபை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அந்த ட்ரைபுடைய என்ன சொல்றது, அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நீங்களும் நான் அறிந்திருக்கிற நாகாலாந்து. இப்படி எத்தனையோ காரியங்களை நம்மளால சொல்ல முடியும். ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற எத்தனையோ பழங்குடியின மக்கள் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றப்பட்டுச்சு. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. அந்த இருளின் அதிகாரம் விளங்கும் பொழுது அவர்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனக்கூட்டமாய் மாறினார்கள். இப்படி எத்தனை சாட்சியை நம்மளால சொல்ல முடியும். நாம் எத்தனை சாட்சிகள் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே மகிமையின் கிறிஸ்து வாசமாக இருக்கிறபடினாலே நான் எவ்வளவு இருளான இடத்துக்குள்ளே போனாலும், எவ்வளவு அந்தகார வல்லமைகள் நிறைந்த இடத்துக்குள்ளே போனாலும் சரி, அந்த வல்லமை விலக ஆரம்பிச்சிடும், அந்த வல்லமை ஆட்டங்காண ஆரம்பிச்சிடும். காலேப் சொல்கிறாரு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. அதோட சொல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அருமையான சபையோரே. கர்த்தர் மகிமை நம்பிக்கையா நம்மோடு இருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து இன்னும் மனுஷன் அந்த பூமிக்குள்ள வரல, அப்பவே காலேப் சொல்றார், தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அவங்கள காத்த நெல் அவங்கள விட்டு போயிருச்சு. இன்னும் யுத்தம் நடக்கலப்பா, ஆனால் பிசாசு ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நீ அவருடைய ஜனம், நீ அவருடைய ஜனம். இன்னைக்கு இதை உங்களால் விசுவாசிக்க முடியுதா? இன்னைக்கு உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குதா? எதை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க? எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எதிர்ப்பை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் ஓடி போயிடும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் ஓடி போயிடும். இந்த கால வேளையில் இந்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அதை பாருங்க. ஐயோ, அந்த பிரச்சனை பிரதர், இந்த பிரச்சனை பிரதர், அதெல்லாம் தூர போடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்துட்டாருன்னு அப்படின்னா, அவங்களை காத்த நிழல், உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்தகார வல்லமைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிச்சல்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற பொறாமைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற வன்கண்கள், எதை பார்த்து நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க, எதை பார்த்து நீங்க சோர்ந்து இருக்கிறீங்க, எல்லாம் அகன்று போயிற்று, எல்லாம் விலகி போயிற்று.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவர் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். பிசாசின் வல்லமை விலகி போகும், அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். ஏன்? மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இது எனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யம். சபையே, அருமையான குடும்பமே, அருமையான கர்த்தருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிச்சயத்தோடு நாம் எழும்ப வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நாம் முடங்கி இருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல இது. நாம் பயப்பட வேண்டிய காலகட்டம் அல்ல இது. நாம் எழும்பி நிற்க வேண்டிய காலகட்டம். என்னாலே ஜெயத்தை பெற முடியாது. எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவினாலே நான் ஜெயம் எடுப்பேன். நான் எங்க காலடி எடுத்து வைத்தாலும் அங்கிருக்கிற அந்தகார வல்லமைகள் அப்புறப்பட்டு போகும், விலகி ஓடும், விலகி ஓடும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் நீங்க என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் பிரியமானவர்ல, கர்த்தர் பிரியமானவர்ல, அதான் சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவில பெருகுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அவர் வந்து நிரம்புறதுக்கு உங்களை திறந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தெரிச்சு ஓடும். இன்னைக்கு பிரச்சனையக்காகவே நம்மளை ஜெபிக்க வச்சுட்டான் பிசாசு, ஐயோ மாறணும் மாறணும் மாறணும். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டு அவனால் இருக்கவே முடியாது. அதனால தான் அதை நோக்கி நான் போயிடாதபடிக்கு என்னை என்ன செஞ்சிட்டான், வஞ்சகமாக இதன் மேலே என் ஃபோக்கஸை வர்றான். என்ன இது மாறலையே, என்ன இது நடக்குதே, என்ன இப்படி நடக்குதே, இது எனக்கு அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாம் வரும், ஆயிரங்கள் வரும், பதினாயிரம் வரும். ஆனால் நான் என் தேவனுடைய உறவில் பெருக ஆரம்பிச்சிட்டா ஆயிரம் விழுந்தாலும் சரி, பதினாயிரம் விழுந்தாலும் சரி, எதுவும் என்னை அணுகாது. இதாங்க மகிமையின் ஐஸ்வர்யம், இதாங்க மகிமையின் ஐஸ்வர்யம், இதுதான் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதனுடைய பலன். ஆண்டவரே ஆயிரம் வந்துட்டான், பதினாயிரம் வந்துட்டான், நீ பயந்து கொண்டிருக்கிற, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, அவன் உன்னை நெருங்க முடியாது, அவன் உன்னை அணுக முடியாது. நீ என்னுடைய உறவிலே பலப்படு, நீ கிறிஸ்துவிலே பலப்படு. இந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருகுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. பதினாயிரம் என்ன, 10 லட்சம் வந்தா கூட நம்மளை அணுகாது, நம்மை அது அணுகாது கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இந்த காலவேளையில இந்த நம்பிக்கையிலே நாம் பெருகுவோமாக. முதலாவது ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இரண்டாவது பார்த்தோம், இருளின் கிரியைகள் அந்தகார வல்லமைகள் என்னை விட்டு என்ன செய்யுமா, விலகி போயிடும். என் எல்லையிலிருந்து விலகி போகும். நான் எங்கே போனாலும் அங்கே இருக்கிற அந்தகார வல்லமைகள் என்ன செய்யும், விலகி ஓடிடும். ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்கா, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர்கள் போன இடம் எல்லாத்துலேயும் சரி, பவுல் போன எல்லா இடத்துலையும் சரி, சீஷர்கள் போன எல்லா இடத்துலையும் சரி, பிசாசுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட்டுச்சு. பிசாசு எவ்வளவோ போராடி பார்த்தா, அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் ஜெயிலே கர்த்தர் என்ன செஞ்சார், அசைச்சார், அஸ்திபாரத்தை அசைச்சார். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாங்க உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய வல்லமை. மூன்றாவது காரியம், மகிமையான அற்புதங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்கும். அப்போஸ்தலர் 3:6-8 வரைக்கும் இருக்கிற பகுதிகளை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3:6-8 வரைக்கும் இருக்கிற பகுதிகள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹாலேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த அற்புதத்தை நம்ம நிறைய நேரம் படிச்சிருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ற வார்த்தை, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்தனடா. அப்போ பேதுருவுக்குள்ள யோவானுக்குள்ள இருந்தது என்ன, மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்து. அதனால தான் சொல்றாங்க, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதற்கு பிரியமானோ இல்லை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் யார் இருக்கா, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து இருக்கிறார்.
நம்ம என்ன செய்யணும்? கட்டுகளிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் சாபத்தில் இருக்கிற ஜனங்களை கைப்பிடித்து தூக்கிவிட வேண்டும். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு. அன்றைக்கு யோவானுக்கும் பேதுருவுக்கும் அந்த வெளிப்பாடு இருந்தபடினாலே அந்த பிறவி சப்பான இடத்துல போய் சொல்றாங்க, வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வெள்ளியாலையோ பொண்ணுனாலையோ உன் நிலைமையை மாற்ற முடியாதுப்பா. ஆனா எனக்குள்ளே மகிமை நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்து இருக்கிறாரு பத்தியா, அவரால் மாற்ற முடியும். அந்த சப்பானி அவன் எதிர்பார்த்த ஒரு வெள்ளிக்காசோ போ ஒரு தங்கக்காசோ எனக்கு கிடச்சிச்சின்னா ஒரு நாலு நாளைக்கு நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஆனால் அவனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற டெம்பரவரி சொல்யூஷன் அல்ல, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆண்டவர் கொடுத்தாரு, ஒரு நிரந்தர தீர்வு ஆண்டவர் கொடுத்தாரு. பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் குதித்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். குதித்து எழுந்து நின்று நடந்தானா, துள்ளி குதிச்சு அவனால நம்ப முடியல. ஓடுறான், அவறான், குதிக்கிறான். அப்புறம்தான் நான் எனக்கு சுகம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே தேவாலயத்திற்குள்ள போகிறான். கர்த்தர் பிரியமானவர்ல, எத்தனையோ ஜனம் தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான இந்த வழி தெரியாம இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்க மேல இருக்கிற சாபம், அவங்க மேல இருக்கிற கட்டு, அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை, வியாதி, பலவீனம், இது எல்லாம் அவங்கள போட்டு அமுக்கி வச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர்கள் குதித்து எழுந்து துதித்து தேவாலயத்துக்குள்ளே அப்போஸ்தலரோடு கூட சென்ற செல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க? வெளியில அலங்கார வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக நம்ம சுற்றிலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவினுடைய அன்பை, கிறிஸ்துவினுடைய விடுதலையை, அந்த அந்த ஆசீர்வாதங்களை ருசிக்க வேண்டிய அநேக ஜனங்கள் பிசாசினாலே கட்டப்பட்டவர்களாய் சபிக்கப்பட்டவர்களாய் அவங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களை கை தூக்கிவிட வேண்டிய கிருபை, அவர்களை கை தூக்கி விட வேண்டிய அழைப்பும் பொறுப்பும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெறுமன பொறுப்பை கொடுக்கல, மகிமை நம்பிக்கையா கிறிஸ்து உனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அப்ப அந்த கிறிஸ்துவினாலே அற்புத அடையாளங்கள் உன் மூலமாய் செய்யப்பட முடியும், செய்யப்பட வேண்டும். இதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, நாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய முற்பிதாவா இருக்கிற ஆபிரகாம் அப்படிதான் அழைக்கப்பட்டார், நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ரெண்டு வழி, இருவழி பாதை. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். இதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? எனக்கு யாராவது சுகம் கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மை நான் அறியாதவனாய், அந்த ஆசீர்வாதத்தை நான் அறியாதவனாய், அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் அறியாதவனாய், இன்னும் நிறைய பேர் அதை நம்பாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களிலே அற்புத சுகத்தை விசுவாசிக்காத ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவர்ல. இதனுடைய ஆபத்து என்ன தெரியுமா? அவர்களும் விடுதலை ஆக்கப்படல, விடுதலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலை இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் இன்றைக்கு இதை மாற்றுகிறார். நீ யார் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன்? நீ யார் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவள்? ஆனா நீ எப்படி இருக்கிற? கட்டுகளோடு இருக்கிற. உனக்குள்ள இருக்கிற மகிமை ஐஸ்வர்யம் என்னத்தை தெரியுமா உனக்கு கொடுத்திருக்கு? மற்றவர்களுக்கு உன் ஆசீர்வாதமா மாற்றிருக்குது. ஓ மூலமா மகிமையின் அற்புதங்கள், ஓ மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அப்போஸ்தலர் 3:2 அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து நாள்தோறும் வர போறவங்கள்ட்டலாம் என்ன செய்வானா? பிச்சை கேட்டு கொண்டிருப்பானா? பிறந்தது முதல் சபிக்கப்பட்டவனா இருந்தான். ஆனால் அவன் மேல இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுனுச்சு. இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உனக்குரியது மட்டும் அல்ல, அது உனக்குரியதும், அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்குரியது. ரெண்டுமே அதில் இருக்குது. உனக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, மற்றவர்களுக்குரிய ஆசீர்வாதம் அதில் இருக்குது. இன்னைக்கு நீ எழும்ப வேண்டும்,
கர்த்தர் நம்மை எழுப்பி கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய மகிமை வெளியரங்கமாவதற்கு ஏற்ற விதத்தில் இந்த நாட்களில் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார், நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 8:5 அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. யாரு பிலிப் என்கிற ஒரு நபரால்? இந்த பிலிப் யார்? அப்போஸ்தலர் 6:3 5 பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, சீஷர்கள் பெருகிட்டாங்க. அப்போ எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் சரியாக என்ன செய்யப்படலை, கவனிக்கப்படலை. கிரேக்கர்கள் யூதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விதமான ஒரு பிரிவு, ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை அப்போஸ்தலர் இடத்துல கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போஸ்தலர் இதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு 3 வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை தெரிந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவோம், நாங்களே எல்லாத்துலேயும் வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் என்ன செய்கிறாங்க, சிலரை தெரிந்தெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அதனால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அவங்க வந்து பந்து விசாரிக்கட்டும், எல்லாரையும் சரியாக சமமாக விசாரிக்கட்டும். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 7 யாராரு? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மோனவையும் யூத மார்க்கத்தான இந்த அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவர் தான் பிலிப்பு. இந்த பிலிப்பு சமாரியாவுக்கு போறாரு. இந்த பிலிப்பு நிமித்தம் சமாரியா முழுசு என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சு. அந்த இடத்துல பாக்குறோம், பேதுரு யோவான் 2 தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த அந்த அந்த சகோதரனுக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. இங்கு பாக்குறோம், பிலிப்பு நிமித்தம் ஒரு பட்டணமே சந்தோஷப்படுது. இந்த பிலிப்பு யாரு? பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்தவர், நற்சாட்சி பெற்றிருந்தவர், விசுவாசமும் பரிசுத்தாவியும் உடையவர். மகிமை நம்பிக்கைய கிறிஸ்துவை தனக்குள்ளே பெற்ற ஜனம் எங்கு போனாலும் அவர்கள் நிமித்தம் அங்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அங்கு ஒரு விடுதலை இருக்கும், அங்கு ஒரு அற்புதம் இருக்கும். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நம் நிமித்தம் விடுதலை, நம் நிமித்தம் சமாதானம், நம் நிமித்தம் சந்தோஷம். அதற்காகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காகவே கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். என் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்னைக்கு உங்களுடைய நிலை என்ன? ஒருவேளை இதற்கு எதிர்மறையா உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மகிமை நம்பிக்கை எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வாதமாய் மாற்றப்படணும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இருள் நிறைந்த உலகத்துக்குள்ளே குறிப்பாக இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட விசுவாசிகள் தேவை. கிறிஸ்துவை சுமந்து கொண்டு எல்லா இடங்களுக்குள்ளும் போய் நன்மையும் விடுதலையும் ரட்சிப்பையும் பிரசித்தப்படுத்துகிற மக்கள் இன்றைக்கு தேவை, ஜனங்கள் இன்றைக்கு தேவை. பாருங்க, நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளை பாருங்க. பாகிஸ்தானில் ஒரே அரசியல் குழப்பம், இலங்கை தேசத்திலே ஒரே பொருளாதார நெருக்கடி, ஜனங்கள் பஞ்சம் பட்டினின்னு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார், அங்கே அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சைனாவில் திரும்பவும் கொரோனா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி அநேக மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. திரும்பவும் சவப்பெட்டிக்கு என்ன செய்கிறது, பற்றாக்குறை வந்துடுச்சு, சவப்பெட்டியே கிடைக்காத அளவுக்கு மரணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு புறம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இன்னும் கொடுமையாய் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது.
பாருங்க, இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருள் நிறைந்த காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யார் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார்? இதெல்லாம் யார் மாற்றுவா? மகிமை நம்பிக்கையா இருக்கிற கிறிஸ்து மாற்றுவார். இது அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியல. உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இதை சுமந்து கொண்டு போங்க, நீங்க இதை சுமந்து கொண்டு போங்க. அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பெல்லாம் நிறைய தான் இருக்குது, அறுப்பெல்லாம் நல்லா இருக்குது, வயல் விளைஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்குது, பயங்கர செழிப்பானா, அதை போய் அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. தேவன் மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை அனுப்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, பிலிப்பு சமாரியாவுக்கு போனார், அவர் நிமித்தம் அங்கே சந்தோஷம் வந்துச்சு. நீங்க போங்க, ஆண்டவர் உங்களை உங்களை எங்க போக சொல்லற போங்க. ஆண்டவர் எந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ண சொல்லற ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் எந்த வீட்டுக்கு போய் அவருடைய அன்பை குறித்து பேச சொல்றார பேசுங்க. நாம் எழும்ப வேண்டிய காலம். மகிமையின் நம்பிக்கையா நாம் அவரை பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்காக தேவன் நமக்கு இதை கொடுக்கல. நம் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எஸ்ரா 7:9 நாம் வாசிக்கிறோம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5 தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எஸ்ரா எருசலேமுக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறாங்க. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், இந்த இவங்க எல்லாம் அந்த ஒரே காலகட்டத்து ஜனங்கள். வேற வேற டைம் பீரியட்ல அவங்க வந்தாலும் ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க, முன்ன பின்ன வராங்க. இவங்க எல்லாருடைய சம்பவத்தில் நீங்க இந்த வார்த்தையை பார்க்க முடியும். தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் என் மேல இருக்குது. அப்ப நிர்மூலமாக்கப்பட்டது, இடிந்து போனது, இனி எழும்ப முடியாதுங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் இவர்களை கொண்டு கட்டி எழுப்பினார். மகிமையை நம்பிக்கை அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவருடைய அனுகூலமான கரமும் கூட இருந்து உன்னை கட்டி எழும்ப செய்யும். திரும்பவும் சொல்ல, இது உனக்குரியது மட்டுமல்ல, நீனும் கட்டி எழுப்பப்படுவாய். உன் நிமித்தம் அநேகர் கட்டி எழுப்பப்பட வேண்டிய காலம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நீங்கள் தேவனுக்குள்ளாய் எழும்புங்கள். அவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இதில் நம்ம பார்த்த இந்த 4 காரியத்தில் எல்லாமே நம்மளோடு முடிஞ்சிடறது மட்டும் இல்லை, நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் வருது, அதை நம்ம பயன்படுத்தும் போது அதன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பிசாசு ஒருத்தனை சபித்து அவனை வைத்து லட்ச லட்சமான ஜனங்களை சபிக்க வைத்து கொண்டிருக்கிறான், சாபத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சு மகிமை நம்பிக்கையாய் அவரே உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை உடைக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்க கண்ணை திறக்கட்டும். இந்த உலகத்தான போல வாழ்றதுக்கு நீயும் நான் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தான போல வாழ்றதுக்கு நீங்க அழைக்கப்படலை. அதை தெரிந்து கொள்ளுங்க சபையே. இதை பார்க்கிறவங்களே, உலகத்தான போல இருக்கிறதுக்காக நீங்க அழைக்கப்படலை. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுத்து ஆபிரகாம் மூலமா கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதித்தார். அதே போலதான் உன்னை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், உங்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்க மூலமாய் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. விடுதலை விடுவிக்க விரும்புறாரு, விடுதலையை கொடுக்க விரும்புறாரு, சுகத்தை கொடுக்க விரும்புறாரு. நீங்க எழும்புங்க, நீங்க எழும்புங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நாம் எழும்பி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலம். இது நாம் அறையை விட்டு வெளியேறி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கிளைம் பண்ணுங்க. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை கிளைம் பண்ணுங்க. ஆசாரியராய் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, ஆசாரியர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோமே, அன்னருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்து அவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் எழும்பி நாம் புறப்படும் பொழுது
நம்ம போகிற இடங்களில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். நாம் போகிறது நிமித்தம் அங்கு மகிமையான அற்புதங்கள் நடக்கும். நம் நிமித்தம் பட்டணம் சந்தோஷப்பட்டு களி கூறும். நம் நிமித்தம் இடிந்து போனவைகள் கட்டி எழுப்பப்படும். இனி வரும் காலம் அப்படிப்பட்ட காலம். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கான வாசல்களை திறக்க போறாரு. தேவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னால் நல்லா அதை உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த செய்தி இது ஒரு பிரசங்கமா இல்லை, முதலாவது எனக்கான செய்தியாக இதை நான் பார்த்தேன். அதற்கப்புறம் தான் இதை நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், தேவன் என்னை எழும்ப செய்யணும்னு நினைக்கும் பொழுது பிசாசு எனக்கு எதிராக காரியங்களை கொண்டு வரான். நான் எழும்ப முடியாது, அதபடி திரும்ப வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு உட்கார்ற மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வர்றான். ஆனால் நான் கடந்த நாட்கள் ஒரு ரகசியத்தை புரிஞ்சு கொண்டேன். இங்கு காலை சொல்றது போலதான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம பயப்பட வேண்டாம். இந்த காரியங்கள் வரும் பொழுது ஆகா என்னடா எதிர்ப்பு வருதே, பிரச்சனை வருதே, எதிர் தாக்குதல் வருதே, ஒருவேளை அடி உழுகும் போல இருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, அவன் எதிர்த்து வரலாம், அவன் கை என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் அவன் மேலே விழாது. அதனால இது வந்து அதனால வந்த தாக்குதல், நான் ஆண்டவருக்காக எழும்புனால வந்த தாக்குதல்னு சொல்லாத. அதை என்னுடைய வல்லமையை மட்டுப்படுத்துறது போல யுத்தம் கர்த்தருடையது. நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எதிரி உன் மேலே கை போட முடியாது. அப்படி அதைத்தான் அப்படி எதிரி உன் மேலே கை போட்டுட்டான் அப்படின்னு நீ நினச்சின்னா நான் சரியாக யுத்தம் பண்ணலங்கிறது அர்த்தம். கர்த்தர் சரியாக யுத்தம் பண்ணாதவரா? கர்த்தர் என்னோடு பேசினார், இல்லை ஆண்டவரை நான் மன்னிப்பு கேட்குற ஆண்டவரை, அப்படி சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரை, நான் எழுந்து நிற்கிற ஆண்டவரை, மகிமை நம்பிக்கை என்ன என்ன நீங்கள் எனக்குள்ளே நீங்கள் நிறைஞ்சிருக்கிறீங்க, என்னை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. நான் எழுந்து நிற்கிறேன், நீங்கள் சொல்லுகிற இடங்களுக்கு நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே, நான் செயல்படுறேன் ஆண்டவரே. இது என்னுடைய காலம், இது என்னுடைய நேரம் ஆண்டவரே. நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என்ன நீங்கள் எழும்ப பண்ணுறீங்க ஆண்டவரே, இதோ நான் எழும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி நிறைய நேரம் சில போலியான பொய்யான காரியங்களால் உங்களை ஏமாற்றி வஞ்சித்து நீங்கள் எழும்ப முடியாதபடி சில தடைகளை அவன் உங்களுக்கு முன்பாக வைக்கலாம். ஆனால் இங்கு நம்ம என்னாகும் 14:9 வாசித்தது போல தான், அது உங்கள் முன்னாடி நிற்க முடியாது, விலகி ஓடிடும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, முன்னேறுங்க, நீங்கள் பயப்படாதீங்க, முன்னேறுங்க. அந்த ஜனம் பயந்தது, அதனுடைய விளைவு என்ன? அவங்கள இந்த காலேப் யோசுவாவை தவிர வேறு ஒருத்தர் உள்ள போல எல்லாமே வனாந்தரத்தில் செத்து போயிட்டான். அவர்கள் ரெண்டு பேரும் விசுவாசித்தாங்க, கர்த்தர் அவங்க ரெண்டு பேரையும் காணனுக்குள்ளே கொண்டு போனார். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அதனால் இந்த செய்தி இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், தடைகளை கண்டு பயந்துடாதீங்க, சில எதிர்த்து வர தாக்குதலை நினைச்சு பயந்துடாதீங்க. கர்த்தர் கரம் உங்க கூட இருக்குது. அப்படி ஈஸியா ஆண்டவர் உங்களை தொட விட்டுற மாட்டார். அவ்வளவு ஈஸியாலாம் ஆண்டவர் உங்களை விழ விட்டுற மாட்டார், விழ விட்டுற மாட்டார். இந்த காலவேல எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு ஈஸியா கர்த்தர் உங்களை விட்டுற மாட்டார். அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ளவர். பிசாசுக்கு தெரியும் ஆண்டவரை அடிக்க, ஆண்டவரை எதிர்க்க முடியாது, ஆண்டவரை தாண்டி இவனை தொட முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். ஆனால் தொட்டதை போல ஒரு பாவனையை காண்பித்து, தொட்டதை போல ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி உன்னை ஏமாற்றி வெளியே இழுக்காமல் முயற்சித்து கொண்டே இருப்பான். ஆனால் அவர் உன் கூட இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நான்கு காரியங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம், பிசாசின் ஆளுகை, இருளின் வல்லமை, அந்தகார கிரியைகளுடைய எல்லா வல்லமையிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறாரு. நம்ம அந்த எல்லைகளுக்குள்ளே போனாலே பிசாசு ஓடி போயிடுவோம், அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். மூன்றாவது, மகிமையான அற்புதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறாரு. நான்காவது காரியம், அவருடைய கரம் நமக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்கும். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை இனி வரும் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எங்கெல்லாம் கடினமாக கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கடந்து வந்தீங்களோ, தேவன் அனுகூலமான காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் அனுகூலமாய் மாறப்போகிறது. கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த காலவெல்ல விசுவாசத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காத்துருங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை நம்முடைய நாமத்தை உயர்த்தியும் ஸ்தோத்தரித்து துதிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையிலும் கர்த்தாவே
உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். நீ மகிமையை நம்பிக்கை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய இரண்டாவது பகுதி இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர். முதலாவது பகுதியிலே நாங்கள் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் நிமித்தம் அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகவும் பிசாசின் கிரியைகள் உடைக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது மகிமையான அற்புதம் சமாதானம் சந்தோஷம் எங்கள் மூலமாய் உண்டாகும் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அடுத்து ஆண்டவரே தகப்பனே நான்காவது காரியமாக ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நின்று போன எல்லா காரியங்களும் ஆண்டவரே இடிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் திரும்ப கட்டி எழுப்பப்படுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யம் நீங்க எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை வேளையில அதை நாங்கள் விசுவாசித்து ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நாங்கள் விசுவாசித்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோம். அதை எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. வாங்கி நாங்கள் சும்மா பார்த்து அழகு பார்க்கறதுக்காக அல்ல, நாங்கள் அதை அனுபவிக்கும்படி ஆண்டவரே. நாங்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். இந்த நாட்களில் தேவனங்களை நீர் அப்படி மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எங்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிலிப்பை போல எங்கள் நிமித்தம் எங்களுடைய வீட்டில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். நாங்கள் போகிற இடங்களில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். பட்டணங்களில் தேசங்களில் ஆண்டவரே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் வெளியரங்கமாய் காணுகிற காலகட்டம் வந்துருச்சு ஆண்டவரே. இது நாங்கள் எழும்பி செய்ய வேண்டிய காலகட்டம். நாங்கள் எழும்பி புறப்பட வேண்டிய நேரம் இது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எழும்புகிறோம். மகிமே நம்பிக்கை எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீங்களே. உங்களை நம்பி உங்களை விசுவாசித்து உங்களை சார்ந்தவங்கிட்ட நாங்கள் எழும்புகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பட்டணத்தை எங்கள் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சியில் ஒரு பெரிய அசைவை எங்கள் நிமித்தம் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க ஆண்டவரே. எங்கள் மூலமாக நீங்கள் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவ மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலவேளை நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் அனுபவிக்க ருசிக்க புசிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ உன்னத பேலன் எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் இந்த நேரத்தில் அப்படியே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை ஜபத்தி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மகிமையின் நம்பிக்கை கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழும்புங்க, புறப்படுங்க. உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.